என் அருமை சகா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். தமிழ்வாணன் பண்ணையில் இருந்து லேனா தமிழ்வாணன். ஏதோ வாழைத்தோப்புக்குள்ளே போய் வாங்க வாலிபால் ஆடலாம் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. வாழைத்தோப்புக்குள்ளே எப்படி வாலிபால் ஆட முடியுங்கிறது எனக்கு தெரியல. இங்கே வந்து நம்ம வாலிப நெஞ்சங்களை பற்றி பேசலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் வாழைத்தோப்புக்குள்ளே வாலிபர்கள், வாலிபர்கள்னால் பெண்களையும் உள்ளடக்கிய விஷயந்தான், இளைஞர்களுடைய லட்சியம் பற்றி நாம் இன்றைக்கு விவாதிக்கலாம், சிந்திக்கலாம், அதை பற்றி நினைவுகளை நாம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. அந்த காலத்தில் நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகளாக இருந்தபோது, நீ என்னவா ஆக போகிற அப்படின்னா பே பேன்னு முடிக்கும். ஆனால் இப்போ ஒரு சின்ன பையன் சொல்கிறான், நான் வந்து ஒரு அஸ்ட்ரானமிஸ்ட் ஆக போகிறேன், நான் வந்து ஒரு கலெக்டர் ஆக போகிறேன், நான் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆக போகிறேன் என்னெல்லாம் இப்போ பிள்ளைகள்லாம் தெளிவாக இருக்கிறாங்க. ஆனால் ஏன் அவங்க இலக்கிலேருந்து அவங்க தவறி போயிடுறாங்க? ஏன் அவங்க இலக்கை தவற விட்டுடுறாங்க? ஏன் அவங்க இலக்கை அடைய முடியாமல் போயிடுறாங்க என்பது தான் இங்கே நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயம். நானும் என்னுடைய மகனும் நட்சத்திர ஹோட்டல் ஒன்றுக்கு சென்றிருந்தோம். நான் காப்பி டீ சாப்பிடுவதில்லை, பால் அருந்தினேன். அதில் அங்கே இருக்கிற சர்க்கரை கட்டிகள், சதுரம் சதுரமாக இருக்கிற கட்டிகளை உள்ளே போட்டேன், எடுத்து கொடுத்தேன். இனிக்கவில்லை. பையன் சொன்னால், அப்பா சர்க்கரை இன்னும் கலக்கலை நீங்கள்னா. ஒரு வண்டியை கிளப்பினேன், ஏதோ ஒரு பேச்சு வாக்கில் கிளச்சை ரிலீஸ் பண்ண மறந்து விட்டேன், வண்டி கிளம்பவில்லை. கிளச்சை ரிலீஸ் பண்ணால் தான் வண்டி புறப்படும். நான் சொல்கிறது ஆட்டோமேட்டிக் கார் இல்லை, கிளச்சு உள்ள கார். அப்போ ஒரு இளைஞன், ஒரு இளைஞி எதையோ சாதிக்க நினைக்கிறாள், ஆனால் அதை ஏன் அவர்கள் அடைய முடியாமல் போகிறது என்று சொன்னால், அந்த கிளச்சுகளை அவர்கள் ரிலீஸ் பண்ணலை. ஏதேதோ அவங்களுக்குள்ள கிளச்சஸ் இருக்குது. என்னென்னா, என்னால் சாதிக்க முடியுமா, நம்ம ஏதோ ஆசைப்பட்டுட்டோம், அதை அடைய முடியுமா, அந்த இலக்கில் போய் நம்ம அந்த இருக்கையில் போய் உட்கார முடியுமா என்கிற ஐயப்பாடுகள். தாவி தாவி ஓடிக்கொண்டிருக்கிற, படிக்கட்டிலேயே ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு இளைஞன் கால் ஸ்லிப் ஆகிட்டால் உருண்டு தரைக்கு வந்துடுவோமே நினச்சான்னா, அந்த நினப்பை அவனை ஒன்று போதும் அவனை கீழே கொண்டாந்து விட்டுரும். ஏன்னு சொன்னால், எண்ணங்கள் அவ்வளவு வலிமை வாய்ந்தவை. இந்த எண்ண அலைகள் உடல் இயக்கங்களை மாற்றுகின்றன. அவனுக்கே தடுமாறி போயிடுவோங்கிற அந்த தன்னம்பிக்கை குறைந்து, படிக்கட்டினுடைய மேலே காலை வைப்பதற்கு பதிலாக படிக்கட்டை நோக்கி காலை வைக்கிறான். உடனே அவன் கவிழ்ந்து உருண்டு கீழே வந்து விடுகிறான். இதுதான் வாழ்க்கையில் நடக்கிறது. யார் எந்த நினைப்பிலே இறங்கினாலும் அதிலே அழுத்தம் கொடுக்க வேண்டும். இதற்கு ஒரு நல்ல யோசனை சொல்கிறேன். ஒரு லட்சிய நோட்டு என்று ஒரு நோட்டை உருவாக்கி, அந்த நோட்டிலே நீங்கள் என்னவெல்லாம் சாதிக்க நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் எழுத வேண்டும். எழுதிட்டு தினந்தோறும் காலையிலே எடுத்து அதை மெல்ல வருடி பார்க்க வேண்டும். இதை யாருமே இல்லாத நேரத்தில் செய்யணும். என்னடா காலங்காத்தால் நோட்புக்கை தடவின்றிருக்கானா, வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் பயமும் சந்தேகமும் வந்துடும். நல்லா தானே இருந்தால் அந்த லேனா அதுவான பேச்சை கேட்டு என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்ற பயம் வந்துடும். ஏன் அதை வருடுவது என்றால், அதில் சிறந்த ஒரு உளவியல் இருக்கிறது. அப்படி வருடி கொடுக்கிற பொழுது இந்த கை விரல் வழியாக, இரத்தம் வழியாக உள்ளே அந்த உணர்வுகள் சென்று வெள்ளை மூளையிலே போய் அவை பதிவதாக நாமே நம்மை கற்பனை செய்து கொள்ள வேண்டும். நெஞ்சத்திலே உள்ளத்திலே போய் படிவதாக அதை கருதி கொண்டால் அது அழுத்தமான உணர்வாக ஆகும். எல்லாத்தையும் விடுங்க, உளவியல் விடுங்க, ரத்தத்து வழியாக போதான், மூளையில் போய் பதியுதான், யோ யார்கிட்டையா உடான் சூடுற என்று நீங்கள் கருதலாம். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், தினமும் காலையில் எழுந்திரிச்சு பார்த்து நினைவுபடுத்திக்கிறோம்ல, அது போதும், அது உங்களுக்கு வேலை செய்யும். எனவே அதை அழுத்தமாக திரும்ப திரும்ப நினைவிலே பதிவு செய்து கொண்டு தான் இதை நாம் செய்ய வேண்டுமே தவிர, நாம் ஏதோ எண்ணத்திலே வைத்து விட்டோம், அதன் மூலமாக செயலெல்லாம் முடிந்துவிடும், காரியம் ஆகிவிடும் இவர்கெல்லாம் உத்தரவாதம் கிடையாது. எனவே நினைப்பிலே அழுத்தம் வைத்து கொள்ளுங்கள். எண்ணமும் செயலும் கலக்கப்பட வேண்டும். மறுபடியும் அந்த பாலுக்கு நம்ம போயிடுவோம், நட்சத்திர ஹோட்டல் பாலுக்கு. கலக்கப்படாமல் எப்படி இருக்கும், கலக்கப்படாமல் எப்படி அந்த செயல் வந்து நடைபெறும்? எனவே கலக்கப்பட வேண்டும். நாம் நம்முடைய வருங்காலத்தை பற்றின ஐயங்களே கூடாது. இதுதான் என்னுடைய லட்சியம், திஸ் இஸ் மை டெஸ்டினி, ஐ வில் ரீச் இட், டெஃபினெட்லி ஐ வில் அச்சீவ் இட் என்கிற உணர்வு வேண்டும். அதில் ஐயப்பாடு வந்துவிட்டால் அந்த சாதனை என்பது நடக்காமலே போய்விடும். சில பேர் இருக்கிறார்கள், வாழ்க்கை அதனுடைய போக்கிலே போகும், நாம் என்ன செய்தால் நம்ம கையிலே ஒன்றும் இல்லை, விழுந்து விழுந்து புரண்டாலும் ஒட்டுவதுதான் ஒட்டும்,
ஆட்டுக்கு வாலை அளைந்து வைத்திருக்கிறான் என்ற தவறான ஒரு போக்கிலே அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். இல்லை, நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ஆட்டுக்கு வாலை அளைந்து வைத்ததையோ விழுந்து விழுந்து புரண்டாலும் மண் ஒட்டுறது தான் ஒட்டும் என்பதையோ மிகுந்த ஆழமான ஒரு பொருளிலே சொல்லி இருக்கிறார்கள். நமக்கு புரியவில்லை என்பதனாலே அதனுடைய அரை அர்த்தத்தை எடுத்துக்கொள்கிறோம், இது சரியாக வராது. எனவே நாம் அழுத்தமான உணர்வுகளை பெற வேண்டும் என்று சொன்னால் திரும்ப திரும்ப அதை நினைவூட்டி கொண்டே இருக்க வேண்டும். ஆற்றிலே ஒரு வெள்ளத்திலே போகிற அடித்து செல்லப்படுகிற மட்டைகளைப் போல கட்டைகளைப் போல அல்ல உயிரினங்களைப் போல நாம் செல்லாமல் அந்த ஆற்றினுடைய நடுவிலே இருக்கிற உறுதியான பாறையைப் போல நின்று கொண்டு இதுதான் என்னுடைய டெஸ்டினி, இதுதான் நான் இடைய வேண்டிய அளவுக்கு, என்னை யாரும் அசைக்க முடியாது, என்னை யாரும் புரட்டி போட முடியாது, என்னை யாரும் ஒன்று செய்து விட முடியாது, இது என்னுடைய இலக்கு, இதுதான் என்னுடைய டெஸ்டினி என்று முடிவு செய்தால் அது நடக்கும். எனவே இலக்கை நிர்ணயித்து கொள்ள வேண்டும், அதிலே உறுதியாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இன்னொன்றும் சொல்கிறேன், பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி வேண்டும். நாம் நினைக்கிற கல்லூரி, நினைக்கிற கோர்ஸ், நினைக்கிற வேலை, நினைக்கிற ஒரு இலக்கு அடைய முடியாவிட்டால் எது நமக்கு கிடைக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் வர வேண்டும். நான் உண்மையில் வழக்கறிஞராகத்தான் நான் பிரியப்பட்டேன், சட்டக்கல்லூரியிலே படித்து கொண்டும் இருந்தேன். ஆனால் என்னுடைய தந்தையினுடைய எதிர்பாராத மறைவின் காரணமாக நான் இந்த துறைக்கு வந்த நேர்ந்தது. இங்கே ஒரு முக்கியமான தத்துவத்தை சொல்கிறேன் இளைஞர்களுக்கு, விரும்பியது கிடைக்காவிட்டால் கிடைத்ததை விரும்பு என்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். நான் விரும்பினேன், அது கிடைக்கவில்லை, எனக்கு வேறொன்று கிடைத்தது, அதை விரும்ப ஆரம்பித்தேன். பத்திரிகை துறையிலே நாம் சாதிக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். 158,000 பிரதிகள் விற்று கொண்டிருந்த கல்கண்டை மைனஸ் தமிழ்வாணன் 222,000 நான் உயர்த்தினேன். இது கேட்பதற்கு சாதாரணமாக இருக்கலாம், ஒரு தந்தை, புகழ்மிக்க தந்தையினுடைய புகழ்மிக்க ஒரு மகன் என்பது ஒரு அறிமுகமாவதற்குத்தான் எளிதாக இருக்கிறது தவிர தாக்கு பிடிப்பதற்கு சரியாக வரவில்லை. என்ன சொல்கிறார்கள், உங்கள் தந்தை எவ்வளவு நன்றாக எழுதினார், நீ என்ன எழுதுகிறாய்? ஒரு மலரை துடிக்கின்ற ஒரு மலரை ஒரு சூட்டுக்கோள் கொண்டு சுடுவதைப் போல என்னை எவ்வளவே சுட்டிருக்கிறார்கள் தெரியுமா? அவமானங்களை எந்த ஒரு இளைஞன் வெகுமானமாக எடுத்துக்கொள்கிறானோ அவன்தான் வாழ்க்கையிலே சாதிக்க முடியும். அவமானங்களை கேட்டு எவன் ஒருவன் கூனிக்கு குறுகி போய்விடுகிறானோ அவன் வாழ்க்கையில் உருப்படவே முடியாது. எனவே என்னையா நீ சொன்னாய், உனக்கு நான் யார் என்று காண்பிக்கிறேன் பார் என்று ஒரு மனிதன் வீறு கொள்ள வேண்டுமே தவிர அப்படியே அடங்கி போய்விடக்கூடாது. இளைஞர்களே, வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், வெற்றியிலே இருக்கிற நடுவில் இருக்கிற இறை அடித்து நீக்க வேண்டும். அதை நீக்கினால் வெறி வரும். வெறி என்று சொன்னால் அதை தவறான பொருளிலே கொள்ளக்கூடாது. வெறி என்றால் வேகம், உத்வேகம், அதே நினைப்பு, அதே தன்முனைப்பு. அதை நாம் உறுதியாக கை கொண்டால் நாம் என்னவெல்லாம் அடைய நினைக்கிறோமோ அதையெல்லாம் நாம் அடைய முடியும். எனவே கொள்கையிலே உறுதிப்பாடு, இலக்கை நோக்கிய பயணம், சிந்தாத சிதறாத கவனம், இவையெல்லாம் ஒழுங்காக சரியாக இருந்தால் இளைஞர்கள் நினைத்ததை அடையலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. முயன்று பாருங்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். இந்த மாதிரி மேலும் பல வீடியோக்களுக்கு சாஹா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.